இந்த லோகத்துல ஐங்கறிவு கண்ட இன்பம் இருக்கேன், அதெல்லாம் துஷ்டமானது, தோஷமுடையது, தெரிஞ்சா ஆளையே கெடுத்து விடும். ஆகினால ஆழ்வார் இவ்வுலகியல் வாழ்க்கையில கிடைக்கக்கூடியதான சுகத்தை எல்லாம் வெறுத்து என்ன பெருமாள்கிட்ட அடையணும்னு ஆசைப்பட்டா சடபாப நாயகி. அங்க ஒரு கேள்வி வருது, சரி இதுதான் அல்பமானது, ஸ்திரமில்லாதது, தோஷமுடையது, ஆகையினால இந்த வைசேகிக சுகம் இருக்க, அதாவது நம் புலன்களாலே இவ்வுலகிலே அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் இருக்கேன், அந்த இன்பங்களை துறக்கட்டும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அவருடைய சொந்த ஆத்மா ஜீவாத்மா இருக்கேன், அது எப்பேற்பட்டது, ஞானஸ்வரூபமானது, அதே சமயத்தில் ஆனந்தமயமானது, தெரிஞ்சுதா அந்த ஆனந்தமயமான தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிப்பதற்கு அதுக்கு தான் கைவல்ய சுகம்னு பேர், தெரிஞ்சுதா அந்த கைவல்ய மோட்சம் என்றும் சொல்வார்கள். அந்த கைவல்யத்தை ஆழ்வார் விரும்பலாம்லவா, ஏன்னு கேட்டால் அது அல்பம் இல்லை, ஏன்னா ஆத்மா நித்தி மூலி ஜீவாத்மா, அதனால் அது அதிக நாள் நீடிச்சு இருக்கும், அதே ஸ்திரமாகவும் இருக்கும், ஆனந்த ரூபமாக இருக்கும், தன்னுடைய ஆத்மாவே ஆனந்த ரூபமாக இருக்கும்னான ஆத்மாவை அனுபவிக்கலாமோ இல்லையோ, அப்படி இருக்கிற காலத்தில் அதையும் அனுபவிக்காமல் பெருமாள் இப்போ என்ன பண்ணுறார், ஆழ்வார் என்ன செய்கிறார், எம்பெருமான் ஏழுனானா அவனோட சம்சேஷித்து அவனுக்கு கைங்கரியங்களெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். அந்த கைங்கரியம் இந்த கால இந்த இங்கே இருக்கிற காலத்தில் நாம் பெருமாளுக்கு செய்கிற கைங்கரியங்கள்லாம் எத்தனை நாள் பண்ண முடியும், ஏதாவது சில சமயம்தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அப்போ பகவத் கைங்கரியத்தை பண்ணுறோம், தெரிஞ்சுதா. அதனால் இந்த லோகத்தில் செய்யக்கூடிய பகவத் கைங்கரியம் உயர்ந்ததாக இருந்தாலும் கூட அது அல்பமாகவும் க்ஷணிகமாகவும் இருக்கும். இருந்தாலும் ஆழ்வார் இந்த லோகத்திலையும் பகவத் கைங்கரியமே வேணும்னு ஆசைப்படுறார். ஏன், அதுக்கு என்ன உயர்வு அப்படின்னு கேட்டோம்னா, கொஞ்ச காலம் கிடைச்சாலும் கூட அந்த காலத்தில் செய்யக்கூடியதான அந்த கைங்கரியம் இருக்கேன், அது ஒரு பெரிய ஐஸ்வர்யம் மாதிரி, அது பெரிய சம்பத்துன்னு சொல்லலாம். அதை ஏன்னு கேட்டால் அதில் என்ன விசேஷம் மெருகு இருக்குதுன்னு கேட்டோம்னா, பகவத் அனன்யாருக சேஷத்துவம் அப்படிங்கிற ஐஸ்வர்யம் அதில் இருக்கு. அந்த பெருமாளுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் எப்பேற்பட்டது, நாம் எம்பெருமானுக்கே சேஷனம், அதே அன்யாருக சேஷன் இல்லை, எம்பெருமானுக்கு தான் சேஷனை ஒழிய ருத்ரனுக்கோ இந்திரனுக்கோ மற்றவனுக்கோ சேஷமாயிருந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுங்கிற ஆசைப்படவே இல்லை, பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணு ஆசைப்படுறோம். அதனால் அந்யாரகம் இல்லாமல் அனன்யாரகமாக இருக்குது, பகவானை தவிர வேறு இதரத்துக்கு தகுதியற்றதான இதரையரை விரும்பாத சேஷத்துவம் இருக்க, அடிமை தொண்டு இருக்கேன், அந்த பகவத் அனன்யாரக சேஷத்துவங்கிற சொல்லக்கூடியதான அப்பேற்ற ஒரு ஐஸ்வர்யமானது கொஞ்ச காலம் இந்த லோகத்தில் கிடைச்சாலும் கூட அதுக்கு அந்த பெருமை இருக்குது, தெரிஞ்சுதா. அந்த அனன்யார சேஷத்துவமான கைங்கரியத்தை எம்பெருமானுக்கே உரியதாய், எம்பெருமானை தவிர மற்ற தேவதைகளுக்கு உரியதல்லாத ஒரு கைங்கரியத்தை நாம் பண்ணினோம் மயாகில், அது என்ன பண்ணும், கடைசியில் நமக்கு மோட்சத்தையே கொடுக்கும். ஆகினால ஆழ்வார் என்ன சொன்னார், தனக்கு ஆழ்வார் இப்போ பெருமாள் பிரத்யட்சமாக இல்லாட்டாலும் கூட என்ன பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதே விசேஷம் என்று அதற்காகவே காத்து கிடக்கிறார். ஆக அதை ஆழ்வார் சாதித்தார். அந்த தெரியலே என்ன எம்பெருமானோடு கலந்து இருக்கிற காலத்தில் என்ன சொன்னார், உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அப்படின்னா, உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை, உனக்கே கைங்கரம் பண்ணக்கூடியதான காலம் சிறுகாலம் இருந்தாலும் அதுக்கு சமமாக மற்ற இன்பங்கள்லாம் ஆகவே ஆகாது. ஏன்னா அது எம்பெருமான் அனன்யாருக சேஷனாக இருந்து கொண்டு வேறெங்கேயும் மனதை செலுத்தாமல் எம்பெருமானுக்கே செய்யக்கூடிய கைங்கரியம் சிறிது காலம் இருந்தாலும் கூட அதுவே எனக்கு மிக தேவை அப்படின்னு ஆழ்வார் சடபவ நாயகி ஆசைப்பட்டார். அதுபோல் இங்கேயும் இந்த புஷ்பங்களில் நந்தனவனத்திலேருந்து வந்த புஷ்பங்கள் இருக்கும்னான வண்டுகள்லாம் இருக்க, அதுகள்லாம் பாதுவியில் சமர்ப்பிக்கப்பட்ட பண்டுகளோ வண்டுகள் அளவு சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள் இருக்க, அதில் இருக்க முடியாத வண்டுகள் தானே அது, அதில் இருந்துட்டு அதில் பாரமாக தேனெல்லாம் பருகின் இருக்குது, பருகி கொஞ்சம்தான் பாய்ச்சி மிச்சம் இருக்கும், இருந்தாலும் கூட இங்கேயே நொச்சு மச்சுட்டு இருக்கே ஒழிய இன்னொரு புஷ்பம் அநேகமாக வண்டுகள் என்ன பண்ணும், ஒரு புஷ்பத்தில் தேனை பருகிவிட்டு அது குறைஞ்ச உடனே இன்னொரு புஷ்பத்துக்கு தாவும், கொண்டு போய் அதை பருகும், அது மாதிரி என்னுடைய சுவாவம். அந்த சுவாவ பிரகாரம் இங்கே இன்னொரு புஷ்பம் இருக்குது, எப்படியே சகஸ்திரபத்திரம் ஆயிரம் விதழ்கள் கொண்ட பெரிய தாமரைப்பு இருக்குது, எங்கே இருக்குது, எம்பெருமானுடைய நாபியிலேருந்து கிளம்பின சரோஜம், அதில் தான் பிரம்மா உண்டானார். அப்போ ஏற்பட்ட நாபி சரோஜம் இருக்க, அதனால் அது நாபியிலேருந்து கிளம்பினது, அந்த தாமரைப்புக்கு போய் அந்த ரசத்தை பருகலாமல்லவா,
அதுக்கு போக விரும்பல இந்த நந்தனவனத்தில இருந்து கொண்டு வரப்பட்ட பூக்களில் இருக்க முடியாத ஈக்கள் இந்த வண்டு தேனீக்கள் அதனால அது ஏன் அங்கே போகலை அப்படின்னு கேட்டோம்னாக்க இதில் விசேஷம் இருக்குது இது எப்போ ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் இது நாபி சரோஜம் அப்படின்னு நந்தன செஞ்சரீகாம் நாபி சரோஜம் எப்போ ஏற்பட்டது அது அகன்றது நிறையா தேன் இருக்குது நல்ல ருசியுள்ள தேன் நிறையா இருக்குது எத்தனை நாள் வேணால் சாப்பிடலாம் அப்படி இருந்தாலும் கூட நிச்சயோபதரிசித ரசம்ங்கிறார் எப்போதும் ரசம் தேன் அது இருக்குது இருந்தாலும் கூட இந்த வண்டுகள் என்ன அங்கே போகலை பின்ன பாதுகையை சமர்ப்பிக்க விட்ட புஷ்பத்தில் இருக்கும்படியான தேனைத்தான் பருகிட்டுருந்தான் இது வந்து ரொம்ப நாள் இருக்காத பெருமாள் சஞ்சாரத்துக்கு கிளம்பி விட்டாருன்னா பாதியும் வெளியில் போடும் புரிஞ்சுதா இந்த புஷ்பங்கள்லாம் போச்சு தெரிஞ்சுதா பாதுகா சம்பந்தங்கள்லாம் எல்லாம் விட்டு போச்சு அதனால சஞ்சார காலத்தில் பாதுகையில் சமர்ப்பிக்கிட்ட புஷ்பமே இவங்களுக்கு கிடைக்காது அப்படி இருக்கிற காலத்தில் பெருமாள் கிளம்பி விட்டாருன்னா அது இல்லாமல் போயிடுமே அதுக்கு பதிலாக நாவிகவனத்தில் நிறையா இருக்கும் அதிலே போகலாமே அப்படின்னு ஆசைப்படலாம் அல்லவா அப்படின்னு கேட்டாக்க அப்படி இருந்தாலும் அது எனக்கு வேண்டியதில்லை ஏன்னு கேட்டால் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா இது எம்பெருமானுடைய திருடியிலே சமர்ப்பிக்கப்பட்டு பாதுகையோடு சம்பந்தப்பட்ட புஷ்பங்கள் இதில் இருக்கிற தேனை பருகினா பின்காலத்தில் நித்திய சூர்யா கூட ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆகையினால அந்த வண்டுகளெல்லாம் சிறிது காலமாக இருந்தாலும் குறைச்சலாக இருந்தாலும் பாதுகையில் சமர்ப்பிக்கப்பட்ட பூவில் உள்ள தேனைத்தான் பருக ஆசைப்படுகின்றன நாபிகமரத்தில் இருக்கும்படியான நிறைய தேனை பருவதற்கு அவைகள் விரும்பவில்லையாம் ஆக பாதுகையினுடைய பெருமை இத்தகையது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசன் சொல்லி முடிக்கிறபடி ராகேப காஞ்சன பதாவனி புஷ்பவர்ஷாது சம்வர்த்திதே சமித தைத்யபை சுரேந்திரைஹி பத்மேக்ஷணஸ்ய பதபத்ம நிவேசலாபே புஷ்பாபிஷேகம் உச்சிதம் பிரதிபத்யசேத்வம் ஸ்லோகம் 340 ராகேவ காஞ்சன பதாவனி புஷ்பவர்ஷாத் சம்வர்த்திதே சமித தைத்யபை சுரேந்திரைஹி பத்மேக்ஷணஸ்ய பதபத்ம நிவேசலாபே புஷ்பாபிஷேகமுச்சிதம் பிரதிபத்யசேத்வம் பெருமாள் துஷ்ட நிகிரகத்துக்காக வழியில் கிளம்புறார் அசுரால்லாம் ரொம்ப பாடுபடுத்துகிறா தேவர்களை தேவர்கள் பிரார்த்திச்ச உடனே அவருக்காக இவர் ஆகாச மார்க்கமாக கிளம்பி எங்கெங்கே அசுரால்லாம் இருக்காளோ அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு திரும்புகிறார் பெருமாள் அப்படி அவனெல்லாம் சம்சாரம் மட்டும் திரும்பின உடனே இவளுக்கெல்லாம் முதல்ல இருந்த பயம் இருக்க என்ன சமித தைத்திய பயகி தெய்த அசுரால்கிட்ட இருந்த பயம் தேவர்களுக்கு நிறையா இருந்தது அந்த பயங்கள்லாம் இப்போ போச்சு தெரிஞ்சுதா ஆகினால பாதுகா தேவி இப்போ அவள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா சந்தோஷமாக புஷ்ப வருஷம் பண்ணுறா பெருமாள் மேலே சந்தோஷமாக புஷ்ப வருஷம் பண்ணுறாலும் இல்லையோ அந்த பெருமாளுக்கு பண்ணுற புஷ்ப வருஷத்துக்கு முன்னாடியே பெருமாள் என்ன பண்ணுறார் பாதுகா தேவி உனக்கு புஷ்ப வருஷம் பண்ணுறார் உனக்கு புஷ்பாபிஷேகம் பண்ணுறார் அப்படின்னு சமத்காரமாக சாதிக்கிறார் சுவாமி இங்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா பெருமாள் துஷ்ட சம்ஹாரம் பண்ணுறார் சம்ஹாரம் பண்ணணும் அங்கேயே நின்றுட்டு இருப்பார் இருக்க மாட்டார் உடையன் என்ன பண்ணுறான் வேகமாக தன்னுடைய அந்தப்புறத்துக்கு வந்துடுவார் பெருமாள் அந்தப்புறத்துக்கு வந்துட்டாருன்னா அவர் காரியம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் அவருடைய பாதுகையை தலைமையில் தாங்கிட்டு காத்துன்னு நிற்கிறா தேவர்களெல்லாம் அதே மாதிரி திக்பாலகர்கள் இவாழலாம் இவாழெல்லாம் என்ன பண்ணுறான் உடனே அந்தப்புறத்துக்கு ரங்கநாதன் எழுந்துள்ளவுடனே அவருடைய பாதுகையை அங்கேருந்து கொண்டு வந்து திருவடிக்கும் கீழே வைக்கிறான் அவர் திருவடிக்கும் கீழே வைக்கிற பொழுது பெருமாள் அதை உற்று நோக்கிறார் உற்று நோக்கி பத்மேக்ஷணஸ்ய பதபத்ம நிவேசலாபே ஆறு எம்பெருமான் ஆறு பத்மேக்ஷணம் குண்டரீகாட்சன்னு பேர் எம்பெருமானுக்கு அவனுடைய கண்களே தாமரை மலர் போன்றது ஆக கண்களே ஒரு தாமரை மலர் அப்படின்னு சொல்லலாம் அந்த கண்களாலே பாதுகையை உற்று நோக்கி தன்னுடைய திருவடியை அதில் வைக்கிறார் தெரிஞ்சுதா கண்கள் எப்பேற்பட்டது அது புண்டரிய காட்சம் என்பதனால தாமரை மலர் போன்றது கண்கள் திருவுடி எத்தகையது அப்படின்னா அதுவும் திருவடி தாமரை ஆகிற கண்களாகிற தாமரை மலர்களாலே உற்று நோக்கும் பொழுது
அந்த கண்ணாகிற தாமரை புஷ்பத்தினுடைய அபிஷேகம் இந்த பாதுகைக்கு கிடைக்கிறது. அதை பார்த்து திருவடி அது மேலே வைக்கும் பொழுது திருவடி தாமரைகள் அல்லவா, தாமரைகள் போன்று திருவடி, திருவடி தாமரைகளாகவே இருக்கும். அப்படி திருவடி தாமரைகள் பாதுகை மேலே படுறது. ஆகையினால அந்த திவ்ய நேத்திர புஷ்பம் இருக்க அந்த நேத்திர புஷ்பாபிஷேகம், அதே மாதிரி சரணகமலத்தை பாதுகை மேலே வைப்பதுனால சரணகமல புஷ்பாபிஷேகம் என்று தாமரை பூனாலேயே அபிஷேகம் அபிஷேகத்தை பெருமாளே பண்ணுறார். அப்பேட பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. பெருமாளுக்கு அதுக்கு அப்புறம்தான் தேவர்களெல்லாம் என்ன எம்பெருமான் தைத்தியர்களை சமணம் பண்ணதுனால பயம் நீங்கி எல்லாரும் நிறையா கூட்டமாக வந்து பெருமாளுக்கு புஷ்ப வருஷத்தை பண்ணுறார். பெருமாள் திருவடியில் புஷ்பத்தை வருஷிச்சு அர்ச்சிக்கிறார். அப்புறம் அந்த பெருமாளுக்கு செய்யப்படுற புஷ்ப வருஷமானது அப்புறம் திருவடியில் விழுந்து அதிலேருந்து பாதுகைக்கு விழுந்து அபிஷேகம் மாறுது. ஆக பெருமாள் கண் கைங்கிறதுக்கு நன்றி காட்டு முகமாக தேவர்களாலே செய்யப்படக்கூடிய புஷ்ப வருஷம் கூட என்ன பாதுகையை புஷ்ப வருஷம் பண்ணி பெருமாளை பாராட்டிய பிறகுதான் கிடைக்கிறது பெருமாளுக்கே. அதனால் முன்னாடி பெருமாளை விட முன்னாடி பாராட்டு யாருக்கு கிடைக்கிறது, பெருமாளாலேயே பாராட்டு பாதுகை கிடைக்கிறது. அங்கே கண்ணாகிற நேத்திர புஷ்பம், திருவடி ஆகிற தாம பத பத்மமாக சரணகமலமாகிற புஷ்பம், இது ரெண்டு நாளையும் அபிஷேகம் அதுக்கு கிடைப்பதுனால பாதுகா தேவி நீயே உயர்ந்தவள் என்று சமத்காரமாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுகிரகித்தபடி दिशि दिशि मुनिपत्न्यः दण्डकारण्यभागे न जगति बहुमानात् नूनमज्जापि मूलम् रघुपतिपदरक्षे त्वत्परिष्कारहेतोः उपजितकुसुमानाम् आश्रमानोकहानाम्. श्लोकम् 341 पुष्पपद्धति. दिशि दिशि मुनिपत्न्यः தண்டகாரண்யபாகே நஜகதி பகுமானாது நூனமத்யாபி மூலம் ரகுபதிபதரக்ஷே த்வத்பரிஷ்காரஹேதோ உபஜிதகுசுமானாம் ஆஶ்ரமானோகஹானாம். இப்போ பெருமாள் சித்திரகூடத்தில் எழுந்துள்ளிருந்தார். பிறகு ராவணசம்ஹாராகி அயோத்திக்கு எழுதிவிட்டார் இல்லையா. சித்திரகூடத்தில் எழுந்திருந்த போது இந்த அங்கிருந்த மகரிஷிகளெல்லாம் கூட ராமனிடத்திலிருந்து பாதுகையை வாங்கிட்டு போய் அவருடைய ஆசிரமங்களை அர்ச்சித்தார்கள்னு முன்னையே சாதிச்சிருக்கார் சுவாமி தேசியன். அனுதீனம் ரிஷயஸ்துவாம் அர்ச்சயஞ்ச அக்னியகாரே ரகுபதி பதரட்சே ராமகிரியாசிரமஸ்தாக. ராமன் இருக்க முடியான கிரி சித்திரகூடம், அதில் இருக்க முடியான ஆசிரமம், அங்கே அங்கே சித்திர மலையில் இருக்க முடியான ஆசிரமத்தில் இருக்க முடியானவர்கள் எல்லாருமே தினந்தோறும் அந்த ரிஷிகளெல்லாம் அக்னியகாரே அர்ச்சயந்தி துவாம் என்ன அவருடைய யாகசாலையில் ராமனுடைய பாதுகையை எழுந்திரல பண்ணி வைத்துக்கொண்டு ஆராதித்திருந்தார்கள், பாதுகாச்சனம் பண்ணினார்கள்ங்கிறார். அந்த பாதுகாச்சானத்தை ரிஷிபத்னிகளும் பண்ணுகிறார்கள். இப்போ தண்டகாரணத்தில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாம் ஆசிரமத்து வாசலில் இருக்க முடியாத மரங்கள் இருக்கு, அந்த மரத்தினுடைய நிழலில் மரத்தினுடைய அடிவாரத்தில் ரிஷிபத்னிகள்லாம் அதை சேவிச்சுட்டு உட்காண்டிருக்காங்க. அதுக்கிட்ட உட்காந்து பாதுகாச்சியானம் பண்ணுறான். என்னதுக்கு இந்த மரத்தடியில் வந்து உட்காண்டிருக்கா அப்படின்னு கேட்டாக்க, சித்திரகூடத்தில் ராமன் எழுந்துட்டு இருந்த காலத்தில் தண்டகாரண்யத்தில் அங்கங்கே இருக்க முடியான ஆசிரமங்களில் இருக்க முடியான ரிஷிபத்னிகள் இருக்காளே, அவள்லாம் என்ன பண்ணுவா, தாங்களே வைத்து வளர்த்த மரங்கள் நிறையா உண்டு ஆசிரமத்தில் தெரிஞ்சா, அந்த மரங்களுடைய பஷ்பங்கள் எல்லாம் உலுக்கி அதெல்லாம் கூட கூடையாக பொறுக்கிண்டு வந்து சித்திரகூடம் வருவாள். வந்து ராமன் காரியமாக இருந்தால் கூட ராமனுடைய பாதுகை அங்கே இருக்கும், அந்த பாதுகைக்கு என்ன அர்ச்சனை பண்ணிவிட்டு பாதுகையை சேவிச்சுட்டு அப்புறம் திரும்பி போடுவாள். இப்படி ராம பாதுகையில் அவ்வளோ விசேஷ கௌரவம் வச்சுட்டு இருந்தால் இந்த ரிஷிபத்னிகள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அங்கேருந்து பரதன் வந்தான், பெருமாளோட வாதம் பண்ணி அப்படியும் பண்ணி கடைசியில் பெருமாள் தான் போகாட்டாலும் கூட
பாதுகை எழுந்துடல் பண்ணி கொடுத்தார். ஆக பாதுகை எழுந்துடலை பண்ணி கொண்டு அயோத்திக்கு போயிட்டான். இப்போ ரிஷிபத்னிகளுக்கு ஆராதிக்கிறதுக்கு ராம பாதுகை இல்லை. ராமனும் தண்டகாரண்யம் வழியாக இப்படியே காட்டில் போக ஆரம்பிச்சிட்டார். ஆக இவர்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு ராமனும் இல்லை, ராம பாதுகையும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சா பாதுகை இல்லாட்டா என்ன, பாதுகா சம்பந்தப்பட்ட வசுக்கள் எல்லாம் கூட நாம் கௌரவிக்கணும். என்ன ஆச்சார சிஷ்ய லட்சணம் சொல்லச்சு சுவாமி தேசியன் சாதிச்சாருது என்ன, பிரஜர பகுமதி தத்வஸ்து அஸ்வாதிகேபி. ஆச்சாரியனிடத்தில் பிரஜர பகுமதி, நல்ல பகுமானத்தோட மரியாதையோட ஆச்சாரியன் விஷயத்தில் சிஷ்யன் இருக்கணும். ஆச்சாரியனிடத்தில் மாத்திரம் இருந்தால் போகாது. தத்வஸ்து வாஸ்வாதிகேபி, அவனை சேர்ந்த வஸ்துக்கள் வீடுகள் வாசல்கள் பிள்ள குமாரால் இருந்தாலும் அவளிடத்திலேயே நாம் மரியாதையாக பகுமானமாக இருக்கணும். அவர்கள் சம்பந்தப்பட்டதான வீடு வாசல் வாஸ்துங்கிறார், அந்த வஸ்துக்கு சம்பந்தப்பட்டதான பிற பொருள்கள் இருந்தாலும் கூட அதுலேயும் நாம் கௌரவம் வைக்கணும். அதனால் ஆச்சாரியன் எழுந்துள்ள இருந்த இடம், ஆச்சாரியன் எழுந்துள்ள இருந்த ஜபம் பண்ண இடம், என்ன நீராடிய இடம், எல்லாத்துலேயும் ஒரு கௌரவ புத்தியோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சிஷ்ய லட்சணம் சொல்லச்சு சுவாமி தேசியன் சாதிச்சார். அதுபோல் பாதுகை ஒரு ஆச்சாரியன் தானே மாழ்வாக தானே. ஆகினால இந்த பாதுகா தேவி அர்ச்சித்த ரிஷிபத்னிகளெல்லாம் இப்போ பாதுகையை பரதன் எழுந்துள்ள பண்ணி கொண்டு போய் ராமனும் வழியே கிளம்பின பிற்பாடு என்ன அர்ச்சிப்பா, எங்கே அர்ச்சிப்பாவான், ஒன்றும் வழி இல்லை, இருந்தாலும் பாதுகா தியானம் பண்ணிட்டு இருப்பான். எங்கே உட்காந்து பாதுகா தியானம் பண்ணுவா அப்படின்னு கேட்டால், ஆசிரம வாசலில் இருக்க முடியாத மரம் இருக்கேன், அந்த மரத்தை அடியில் நிழலில் உட்காந்து பாதுகா தியானம் பண்ணுவானாம். ஏன் அந்த மரத்தடியில் உட்காடுறா அப்படிங்கிட்டமானா, அந்த மரத்துக்கிட்ட அவ்வளவு கௌரவ புத்தி. ஏன்னா தினந்தோறும் பாதுகாரச்சனம் ஆராதனம் பண்ணுவதற்காக மலர்களை கொடுத்த மரங்கள் அவைகளெல்லாம். ஆக ராமன் சித்திரகூடத்தில் எழுந்துள்ள போது அந்த மலர்களில் இருக்க முடியாத புஷ்பங்கள் எல்லாம் கொய்து பாதுகா சித்திரகூடம் சென்று பாதுகாரச்சனம் பண்ணினார்கள் அல்லவா. ஆகினாலே பாதுகாரச்சனம் பண்ண பாதுகையினிடத்தில் பெருமை எவ்வளவோ, அதே மாதிரி பாதுகையில் அர்ச்சிக்கப்பட்ட புஷ்பங்களையும் ஒரு கௌரவம் வளர்க்கு. அதுக்கு பின்னாடி வாடி போனாலும் அந்த புஷ்பங்களை கொடுத்த மலர் மரங்கள் இருக்கேன், அந்த மரங்கள் இடத்துல கௌரவ புத்தி. அதனால் பாதுகைக்கு அர்ச்சிப்பதற்கு மலர்கள் கொடுத்த மரங்கள் இவைகள் அப்படின்னு அதுக்கிட்ட ஒரு கௌரவ புத்தியினால் அந்த மரத்தினுடைய அடியில் உட்கார்ந்து கொண்டு பாதுகா தியானம் பண்ணுவார்களாம் அவர்களெல்லாம். அதனால் அது அப்படி பண்ணான். அப்படி இருக்கிற காலத்தில் இந்த ரிஷிபத்னிகளுக்கு என்ன இவ்வளோ தூரம் பாதுகை விஷயத்தில் ஈடுபாடு அப்படின்னு கேட்டவானாக்க, என்ன பெருமாள் முதல்ல விஸ்வாமித்திரோட காட்டுக்கு எடுத்துள்ள போது அகல்யனுடைய ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சு என்ன அகல்யை உயிர்ப்பித்தார் ராமன். எப்படி ராமன் அந்த இதுக்குள்ளே ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சார். இப்போ திருவடியில் பாதுகையை சாத்தி கொண்டு எழுந்துள்ளனல்லவா, அந்த பாதுகை பட்ட உடனே என்ன அங்கே மறைஞ்சிருந்த அல்லது கல்லாக இருந்த அந்த அகல்யா தேவியானவள் என்ன பண்ணா, அழகான பழைய சுரூபத்தோட கூட அங்கேருந்து உயிர்த்து எழுந்தால் அங்கே வந்தாள் அவள். தெரிஞ்சா அகல்யா நம்மை சேர்ந்த அகல்யா தேவி இருக்காளே, அவளுக்கு சாபத்தினால பேருக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டு போச்சேங்கிற குறை இருந்தது ரிஷிபத்னிகளுக்கெல்லாம். இந்த பாதுகையினுடைய திருவடியிலே தாங்கப்பட்ட அந்த பாதுகை இருக்க பாதுகையினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால அவள் உயிர் தெழுந்தாள் என்கிறதுனால பாதுகா சம்பந்தத்தினால நம்ம அகல்யனுடைய ரட்சணமானது கிடைச்சது அப்படிங்கிறதுனால பாதுகையினத்தில் அவளுக்கு ஒரு விசேஷ கௌரவம். ஆகையினால அந்த விசேஷ கௌரவத்தினால பாதுகைக்கு அர்ச்சிப்பதற்கு மலர்கள் கொடுத்த மரங்களிடத்திலேயும் கௌரவ புத்தியோட கூட அதன் அருகிலே இருந்து பாதுகா தியானம் பண்ணிட்டு இருந்தா அவள்லாம் உபஜித குசுமானாம் ஆசிரமானோகானாம் என்று பாதுகையினிடம் மாத்திரம் கௌரவம் இல்லை, பாதுகா சம்பந்தப்பட்டதான அதற்கு புஷ்பங்களெல்லாம் கொடுத்த மரங்களிடத்தில் கூட ஒரு பெருமையை காட்டினார்கள் ரிஷிபத்னிகள் என்று பாதுகா சம்பந்தப்பட்டதனுடைய பெருமையெல்லாம் இந்த சுவாமி இந்த ஸ்லோகத்தில் அழகாக எடுத்து காட்டியபடி. கடயசி பரிபூர்ணான் கிருஷ்ணமேக பிரச்சாரே கிருதிபிருபகிருதைஸ்துவம் கேதகி கர்ப்பபத்ரைஹி வரதனு பரிணாமாத் வாமதஸ்யமலானாம் பிரணதி சமய லக்னான்
பாதுகே மௌளி சந்திரான். ஸ்லோகம் 342. கடைசி பரிபூர்ணான் கிருஷ்ணமேக பிரச்சாரே கிருதிபிருபகிருதைஸ்துவம் கேதகி கர்ப்பபத்ரைஹி பரதனு பரிணாமாத் வாமதஷ்யாமலானாம் பிரணமதி சமயலக்னான் பாதுகே மௌளி சந்திரான். கிருஷ்ணமேக பிரச்சாரே என்ன, கிருஷ்ணமேகன்னா கரிய மேகங்கள், கரிய மேகங்களுடைய பிரச்சாரம் ஆகாசத்தில் இருக்கும் எப்போ, மழை காலத்தில் அப்படின்னு ஒரு அர்த்தம். கிருஷ்ணமேக பிரச்சாரம்னா கிருஷ்ணனாகிற மேகம் அதனுடைய பிரச்சாரம். கிருஷ்ணன் மேகம் மாதிரி கரியவன் அல்லவா, அதே சமயத்தில் வேண்டிய பலங்கள் எல்லாம் மழை மேகம் போன்று அள்ளி கொடுப்பவன் அல்லவா, அதனால கிருஷ்ணனார மேகம், கிருஷ்ணன் ரங்கநாதன். ஆக ரங்கநாதனார மேகத்தினுடைய பிரச்சாரே புரிஞ்சா, பெருமாள் அவ்வப்பொழுது ஆகாச மார்க்கமாகவும் தரையிலும் அங்கேயும் இங்கேயும் ஏழ்றார் தெரிஞ்சா. அப்படி பெருமாள் புறப்பாடுகின்ற எழுந்துள்ளுகின்ற காலத்தில் கிருதிபிஹி உபகிருதைஹி துவம் கேதகி கர்ப்பபத்ரைஹி, கிருதிகள் புண்ணியம் பண்ணவா ஆகாசத்தில் எழுந்துள்ளினா தேவர்களெல்லாம் வந்து அர்ச்சிக்கிறார். அவெல்லாம் ஆறு கிருதிஹி கிருதிபிஹி அப்படின்னா புண்ணியம் பண்ணவர்களாலே என்ன, புண்ணியம் பண்ணவா தானே சொர்க்கலோகத்தில் வாசம் பண்ண முடியும். அதனால் நிறைய புண்ணியம் பண்ண அந்த சொர்க்கலோகவாசிகளான தேவர்களெல்லாம் பெருமாளை வந்து ஆதரி அர்ச்சிக்கிறான். அப்போ ரங்கநாதன் அர்ச்சிக்கக்கூடிய புண்ணியம் பாக்கியம் அவளுக்கு இருக்குது. எதால் அர்ச்சிக்கிறா அப்படின்னு கேட்டோம்னா கேதகி கர்ப்பபத்ரைஹி தாழம்பு மடல் தெரிஞ்சா, அங்கங்கே இருக்கக்கூடிய தாழம்பு மடல் இருக்கேன், அந்த தாழம்புவை கொண்டு வந்தேன், அதில் மேல் மடல்களெல்லாம் உரிச்சுவிட்டா உள்ளே இருக்கிற மடல் நல்லா வலுப்பாக இருக்கும், அதை எடுத்து நரம்பை எடுத்துவிட்டு ஜமுன் அந்த புஷ்பங்களால் கொண்டு வந்து அர்ச்சிக்கிறான் தெரிஞ்சா. அப்படி அர்ச்சிக்கிற காலத்தில் என்ன ஆகுது, அங்கேயும் நல்ல சமயத்தில் பிரம்மாவும் வரா தெரிஞ்சா, பிரம்மாவா ஏகாதச ருத்ரா, அப்பொழுது ருத்ராள் வரா, ருத்ராள் வந்து பெருமாளை சேவிக்கிறான், தலையாலே வணங்கி சேவிக்கிறா அவள்லாம். அந்த ருத்ராள் எப்பேற்பட்டவா அப்படின்னா வரதனு பரிணாமாது வாமதஷ்யாமலானாம், அவளுடைய இடது பாகம் கருத்து இருக்கு, பதினோரு ருத்ரர்களுக்கும் இடது பாகம் கருத்து இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டார், வரதனு பரிணாமாது ஒரு பார்வதி ஸ்திரீயினுடைய ஸ்திரீயாக மாறி போயிருக்கு, இது அவருடைய இடபாகம் அர்த்தநாரீஸ்வரன் தெரிஞ்சுதா, ஆகினால அவனுடைய இடபாகம் கருத்து இருக்கு, பார்வதி கருப்பு, ஆகினால பார்வதியை இடப்பாகத்திலேயே கொண்டவனான் அப்படின்னால அவெல்லாம் எப்படி இருக்கா, இடபாகத்தில் கருப்பாக இருக்கா. அப்படி இருக்க முடியான ஏகாசருத்ரலும் பிரணமதி சமய லக்னானு சந்தர்ப்பம் வாய்ச்சது வாழ்க்கெல்லாம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அப்போ விழுந்து பெருமாள் பாது விழுந்து சேவிக்கிறான், திருவடியங்கிழ பாதுகை இருக்கு, பாதுகையில் தலைப்படும்படியாக சேவிக்கிறான். அந்த சமயத்தில் அப்போ தான் என்ன பண்ணியிருக்கா, எல்லாரும் நிறையா தேவர்களோ அல்லது மகரிஷிகளோ நிறையா புஷ்பத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணிருக்கா, அதுவும் தாழம்பு மடல், மழை காலத்தில் தாழம்பு கிடைக்கும், அதனால் கிருஷ்ணமேக பிரச்சாரம் என்ன மழை காலம்னு நினச்சிக்கலாம். அதனால் தாழம்பு மடல்களை கொண்டு நிறையா அர்ச்சிச்சிருக்கான். அப்படி அர்ச்சிக்கிற காலத்தில் தாழம்பு மடல் உள் மடல் எப்படி இருக்குது, அது வெளுப்பாக இருக்குது, அது சிலிருந்து வளைஞ்சு இருக்கும் பிச்சு விட்டாக்க. இந்த சந்திரன் எப்படி இருக்குது, இது வளவாக இருக்குது. இந்த சந்திரனும் தாழம்பு மடலும் சேர்ந்தால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அதுவும் வெளுப்பாக இருக்கிறதுனால பூர்ணச்சந்திரன் மாதிரி காட்சி அளிக்கிறது அப்படின்னார். கடைசி பரிபூர்ணான்னு கிருஷ்ணமேக பிரச்சாரேன்னார் ஆரம்பத்திலேயே. அதனால் தேகாசருத்ராளுடைய தலையில் இருக்க முடியாத அர்த்தச்சந்திரங்களெல்லாம் பூர்ணச்சந்திரனாக மாறிடுத்து அது மாதிரி நீ பண்ணுற அப்படின்னார். அது எப்போது இந்த காட்சி அப்படின்னு கேட்டால் இப்படியும் சொல்லலாம், பட்டாபிஷேகம் காட்சி ராமனுக்கு, உடனே என்ன பண்ணார் விபீஷணனுக்கு ரங்கநாதன் எழுந்துள்ளை பண்ணி கொடுத்து நீ ஆராதின்னு கொடுத்தார். அவர் புறப்படும் போது அங்கே ரிஷிகள்லாம் இருக்காள், அவள்லாம் என்ன பண்ணால் அவள் ஆசிரமங்களில் தாழம்பு மடல் தாழம்பு இருக்குது, அதை பறித்து கொண்டு அந்த மடலை நரம்பெல்லாம் எடுத்து விட்டு உள் மடலாக இருக்குமோ இல்லையோ அதைகளை கொண்டு வந்து
எல்லாரும் பெருமாளத்திருவடியில் அர்ச்சிக்கிறார்கள். தெரிஞ்சுதான். அதே சமயத்தில் ஏகாதச ருத்ரர்களும் வந்து வணங்குறபடியினால அவள் தலையில் இருக்கும்படியான அந்த அர்த்தச்சந்திரர்களும் இவர்கள் ஆராதித்த தாழம்பு மடர்களும் ரெண்டும் சேர்ந்து என்ன ஆச்சுன்னா பூர்ணச்சந்திரன் மாதிரி காட்சி அளிக்கிறது என்று ஏகாதச ருத்ரர்களும் எப்போ பார்த்தாலும் வந்து வணங்கிட்டு இருக்கா என்று பாதுகையினுடைய பெருமையை ஒரு உத்பிரேட்சாமுகமாக அழகாக எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். பரிசரணனியுக்தைஹி பாதுகே ரங்கபர்த்துஹு பவனதனய முக்கியைஹி அர்ப்பிதாம் துத்சமீபே வினத விதிமுகேப்யா நிர்விசேஷாம் த்விரேபாஹ கதமபி விபஜந்தே காஞ்சனீம் பத்மபங்கிம். பரிசரன் ஸ்லோகம் 343. பரிசரணனியுக்தைஹி பாதுகே ரங்கபர்த்துஹு பவனதனய முக்கியைஹி அர்ப்பிதாம் துத்சமீபே வினத விதிமுகேப்யா நிர்விசேஷாம் த்விரேபாஹ கதமபி விபஜந்தே காஞ்சனீம் பத்மபங்கிம். பரிசரண நியுக்தைஹி பாதுகே ரங்கபர்த்துஹு பவனதனய முக்கியைஹி அர்ப்பிதாம் அப்படின்னு சாதிக்கான். அதாவது விவேகன் எடுத்துட்டு வேலை பண்ணிக்க எழுந்துள்ள பண்ணி கொண்டு ரங்கநாதனை ஸ்ரீரங்கம் நோக்கி இந்த பக்கம் வருகின்ற காலத்தில் அயோத்தியை விட்டு ரங்கநாதன் கிளம்புறாரு தெரிஞ்ச உடனே சுக்ரி என்ன பண்ணா ரங்கநாதன் அரிச்சு அர்ச்சிப்பதற்காக ஹனுமான் முதலர்களை பார்த்து ஆக்கிட்டான். என்ன இமயமலத்திலே மலையிலே போய் அல்லது மேரு பர்வதத்துக்கு போய் அங்கிருக்கும்படியான தங்கமயமான 1000 இதழ்கள் கொண்ட அழகான தாமரை மலர்களெல்லாம் பறித்து வாருங்கள் அப்படின்னு கட்டளையிட்டான். அவ்வளோதான். உத்தரவு வந்த உடனே என்ன பண்ணால் உடனே ருன்னு வேகமாக போனான். போய் அவள்லாம் அந்த மேல்மலையில் இருக்க முடியாத சொர்ணமயமான தாமரை பூவை அங்கேருந்து பறிச்சுன்னு வந்தான். அதை கொண்டு அதை வைத்து கொண்டு ஹனுமான் சுக்ரீவன் எல்லாரும் என்ன பண்ணால் அந்த மலர்களை ரங்கநாதன் திருவிழியை சமர்ப்பித்து அர்ச்சனை பண்ணினார்கள். அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் பிரம்மா அங்கேருந்து வந்தான். பிரம்மா ஆறு அப்படின்னா இந்த ரங்கநாதனை முதல் முதல் ஆராதித்தவன் சதுர்முக பிரம்மா. அர்ச்சாவதாரத்தில் ரங்கநாதனை முதல் முதல் ஆராதித்தவன் அவர்கிட்டேருந்து தான் இக்ஷ்வாகுக்கு கிடைக்க இக்ஷ்வாகு வம்சத்தின் மூலமாக இக்ஷ்வாகுவின் மூலமாக ராமனுக்கு இன்று அந்த ஆராத்திய தேவதையாக ரங்கநாதன் விளங்குகிறார். ஆகினால தான் ஆராஜியான ஆராத்திய புருஷனான ரங்கநாதனை சேவிக்கணுங்கிறதுக்காக பிரம்மாவும் வந்தார். வந்து விழுந்து சேவிக்கிறார். சேவிச்சா பிரம்மா எத்தனை தலை? 4 தலை. பிரம்மா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால் அவனுடைய முகம் இங்கே பெருமாளை வந்து தாமரை மலர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறோமோ இல்லையோ அவருடைய திருமுகம் திருப்பாதங்கள் எல்லாவற்றையும் அதுபோல் பிரம்மாவனுடைய முகம் எப்படி இருக்குன்னா தாமரை மலர் போன்று அழகாக இருக்குது பிரம்மாவனுடைய முகம். சரிங்களா? அந்த தன்னுடைய முகங்களை எல்லாம் திருவடி மேலே வச்சு வணங்குகிறான் ஆறு சதுர்முக பிரம்மா. அப்போ அவன் முகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா தங்கத்தாமரை போல இருக்குது பார்க்கறதுக்கு. இவா சுக்ரீவாதிகள் அனுமன் வாழ்லாம் வந்து ஆராதிச்சாலே அது என்ன தாமரை? அது அசல் தாமரை மேரு பருவத்திலேருந்து இமாலயத்திலேருந்து கொண்டு வந்து இந்த ஜத் தாமரை கமகமகன்னு வாசனை அடிக்கிறது அதனால் அவள் அர்ச்சிச்சிருக்கான். ஆக இவர்கள் மூலமும் இவர்கள் முகங்களும் தாமரை மலர் போல் இருக்கின்றன. பெருமாளத்தினுடைய நிறையா தாமரை மலர்களும் அர்ச்சிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் புஷ்பம்னா எப்பொழுதும் வண்டுகள் ஓடி வரும் இல்லையா? அதனால் நிறையா புஷ்பங்கள் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறதுனால தீனியர்களெல்லாம் அதனுடைய தேனை பருகுவதற்காக ஓடி வந்தன. ஓடி வந்து பார்த்தா எது நெஜு தாமரை பூன்னு தெரியல. தங்கத்தாமரை நெஜத்தாமரை மேற்பொருள்ந்து கொண்டு வந்தது அது எது அல்லது இந்த பிரம்மாவனுடைய முகங்கள் இருக்குது அதுவும் தாமரை மலர் மாதிரி இருக்கிறதுனால அதுவோ அப்படின்னு சந்தேகம். அதனால் கொஞ்ச நாள் எல்லாம் திணறது. திணறு திண்டாடி ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் திண்டாடுகின்ற காலத்தில் வினத முதிமிகேபியா நிர்விசேஷாம் துரேபாக கதமபி விபஜந்தே காஞ்சனிம் பத்மபங்கிம். அந்த வண்டுகள்லாம் வைக்கக்கூடிய வண்டுகளெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டுக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொண்டன.
எது முன்னாடி சுக்கிரவாதிகள் ஆராய்ச்ச மலர் இருக்கேன், அவைகள் தான் உண்மையான தாமரை மலர்கள். இந்த பிரம்மாவுடைய முகங்களாகிற தாமரை மலர்கள் இருக்கே, இவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய முகம், அதனால் அங்கே தேனும் இருக்காது ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறத ரொம்ப சிரமப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாமரை மலரில் போய் அதனுடைய தேனை பருக தொடங்கினவான். தெரிஞ்சுதா அது ஏன் அப்படி ஏன் எப்படி உடந்தார்கள் கடைசியில் அவர்கள் அப்படின்னு கேட்டால், பிரம்மா நான்கு தலையை வைத்து கொண்டு பெருமாளை நன்றாக வணங்கி பிறகு தலையை தூக்குவான் அல்லவா, ஆக தலையை தூக்கின உடனே வச்சு அது தாமரைப்பூ இல்லை, இங்கே அர்ச்சிக்கப்பட்டிருக்க முன்னாடி இருக்கிறது இதுதான் தாமரைப்பூ என்று அதனுடைய வேற்றுமையை உணர்ந்து தேனீக்களெல்லாம் திருவடி வாரத்தில் உள்ள தங்கமயமான தாமரை மலர்களில் உள்ள தேனையெல்லாம் பருகின என்று உத்ரேட்சியின் மூலமாக முன்பு கிரிசன் ஏகாசி ருத்ரால் வந்தா, இப்போ பிரம்மாக்கள் வந்து இப்படி எம்பெருமானை ஆராதிக்கிறா என்று சமத்காரமாக சுவாமி இங்கு சாதித்தபடி. விதிஹிவபுருஹூதஸ்பரிசிதை திவ்யபுஷ்பை தொயி சக நிபதந்த தத்ததுத்யானபிருங்காஹ மதிரிபுபதரட்சே மஞ்சு விஸ்வைர்நாதைஹி அவிதித பரமார்த்தான் நோனமத்யாபயந்தி. ஸ்லோகம் 344. விதிஹிவபுருஹூதஸ்பரிசிதைஹி திவ்யபுஷ்பைஹி தொயி சக நிபதந்த ஸ்லோகங்களால ஆசிரமவாசிகள்லாம் பாதுகைக்கு தாழம்பூவை கொணர்ந்து அதனால் அர்ச்சனை பண்ணினார்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு அயோத்தியில் பாதுகையை அர்ச்சிக்கும் பொழுது குரங்குகள்லாம் தனுமான் போன்ற குரங்குகள்லாம் மேகுமலையிலேருந்து தங்கத்தாமரை பூக்களை கொண்டு வந்து அதனால் அர்ச்சித்தார்கள் என்று பேசப்பட்டது. இப்போ விதிஹிவ புருஹூத ஸ்பரிசிதைஹி திவ்ய புஷ்பைஹி, திவ்ய புஷ்பைஹி தேவலோகத்தில் பூத்த புஷ்பங்கள், ஆக தேவலோகத்தில் பூத்த புஷ்பங்களெல்லாம் கொண்டு வந்து இப்போ அர்ச்சிக்கிறார். அதெல்லாம் யார் பறித்து சமர்ப்பிக்கிறா அப்படின்னு கேட்டோம்னாக்க, விதி சிவ புருஹூத ஸ்பரிசி தெய்வம், நான்மகன் அவர் நிறைய புஷ்பங்களை பரிசு வந்திருக்கான். அப்புறம் சிவன் அவனும் தங்கிட்ட இருக்க முடியாத புஷ்பங்கள்லாம் நிறையா பரிசு வந்திருக்கான். புருஹூதன் இந்திரன் அவனும் நிறையா புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்து கற்பபுருஷ புஷ்பங்கள்லாம் பரிசுனு வந்து பெருமாள் இடத்துல இங்கே பாதுகேட்டு சமர்ப்பிக்கிறான். ஏ பாதுகாதேவி மதுரிவு பதரட்சே, மது அசுரனை கொன்ற மது கைட்டப்பன்கிற அசுரனை கொன்று பிரம்மாவிற்கு வேதத்தை உபதேசித்தவர் அல்லவா ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுடைய பதம் திருவடி, அந்த திருவடிகளை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டிருக்க முடியாத பாதுகையே என்ன உன்னிடத்துல இப்போ பிரம்ம ருத்ர இந்திரர்கள் புஷ்பங்களை கொண்டு சமர்ப்பிக்கிறார்கள். அந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்கிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, துயிசகி நிபதந்தத்துத்யான பிருங்காக விதி நான்முகனுடைய உத்யானவனத்தில் இந்த தோட்டங்களில் இருந்த வண்டுகள், சிவனுடைய உத்யானவனத்தில் தோட்டத்தில் இருந்த வண்டுகள், இந்திரனுடைய நந்தனம் தோட்டத்தில் இருந்த வண்டுகள், இந்த வண்டுகளெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, அந்த புஷ்பங்களை விடாமல் புஷ்பத்தோட அதுவும் கூடையோட வந்து கொடுத்தீங்க. அப்படி வந்த விழுந்த புஷ்பங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க, மஞ்சி விஸ்வநாதைஹி எப்போதுமே வண்டுகள் ரீங்காரம் பண்ணும், சந்தோஷமா இங்கே தேனை பருகின்றபடினால அவைகள் சந்தோஷமா ரீங்காரம் பண்றது. அந்த ரீங்காரம் எப்படி இருக்குன்னு கேட்டார், மஞ்சுபிஹி ரொம்ப அழகாக காதுக்கு இனிதாக இருக்கு அதனுடைய ரீங்காரம். ஏன் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் தேவ வண்டுகள் இல்லையா, தேவலோகத்து வண்டுகள் அளவா ஆனாலவா
அதனால அதெல்லாம் நல்ல வேதாந்தார்த்தம் தத்துவார்த்தங்களும் நன்றா தெரிந்தவர்கள் அவர்கள். ஆகினால இந்த லோகத்துல பாதியினுடைய பெருமையை தெரியாதவர்கள் இருக்காளோ இல்லையா, அவளுக்கெல்லாம் இந்த வண்டிகள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவிதித பரமார்த்தானு எம்பெருமான் ரங்கநாதன் தான் பரம புருஷன், அவன் தான் நமக்கு பரம பிராப்தியம், அவனை அடைவதற்கு அவனே உபாயம், பாதுகை தான் இதையெல்லாம் நமக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு இந்த உயர்ந்த புருஷார்த்தம் தத்துவங்களை எல்லாம் எடுத்து உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சினான். ஆகினால தேவலோகத்து வண்டுகள் இங்கே பாதுகா பிரபாவத்தை உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பாதுகா பிரபாவத்தை எடுத்து காட்டியது அப்படின்னு சாதிக்கிறார் அழகாக இந்த ஸ்லோகத்துல பெருமாள். அதோட கூட எது பரதத்துவம் அப்படின்னு கேட்டா பெருமாள் பரதத்துவம் சொல்றோம், அவர் அடைவதற்கு பெருமாள் திருவடியே பரம உபாயம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அதனால எம்பெருமானுடைய திருவடி தான் நமக்கு பரம பிராப்தியமாக நினைத்துட்டு இருக்கோம். இந்த வண்டிகள் என்ன சொல்லுது, இப்போ பாதுகையே நமக்கு பரம பிராப்தியம் தெரிஞ்சா பாதுகை அடைஞ்சா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் என்று வண்டுகள் சொன்னார். வண்டுகளை ஆச்சாரியால வர்ணிக்கிற வழக்கம் ஆழ்வார்கள் வாழலாம். ஆகினால வண்டுகளாகிற ஆச்சாரியர்கள் பாதுகைதான் பரம பிராப்தியம் என்று உபதேசிப்பதாக இந்த ஸ்லோகத்திலே பேசப்படுகிறது. இங்கும் உட்கருத்தாக ஆழ்வார் ஆறு நம்ம ஆழ்வார் அவரே பாதுகைதான், நம்ம ஆழ்வார் நம்ம ஆழ்வார் தான் பாதுகை. ஆழ்வாரை சேவித்தாக்க அவர் சாட்சி கொண்ட மகிழம்பூருக்க அந்த மகிழம்பு வாசனையினால அவர் உபதேசித்த திருவாய்மொழி இருக்க அந்த திருவாய்மொழியாகிற பாமாலையினுடைய வாசனையினாலும் நமக்கு சம்சார துக்கங்கள்லாம் விலகும் அப்படிங்கிறார். அவிஜித பரமார்த்தான் நோன மத்தியாபயந்தி. அதனால ஆச்சாரியாருடைய உபதேசங்களால நமக்கு எல்லா துக்கமும் போகும் என்றும் இந்த ஸ்லோகத்துல உணர்த்தப்படுகிறது என்பார். பிரசமயதி ஜனானாம் சஞ்சரம் ரங்கபர்த்து பரிசர ஜலிதானாம் பாதுகே சாமராணாம் அனுதினம் உபயாதைஹி உச்சிதம் திவ்ய புஷ்பைஹி நிகம பரிமளந்தே நிர்விசன் கந்தவாக. ஸ்லோகம் 345. பிரசமயதி ஜனானாம் சஞ்சரம் ரங்கபர்த்து பரிசர ஜலிதானாம் பாதுகே சாமராணாம் அனுதினம் உபயாதைஹி உச்சிதம் திவ்ய புஷ்பைஹி நிகம பரிமளந்தே நிர்விசன் கந்தவாஹாம். இன்ன வண்டுகள் உபதேசித்ததுன்னார், இங்க காற்று கூட உபதேசிக்குதுங்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி. என்ன பரிசர ஜலி அனுதினம் உபயாதைஹி உச்சிதம் திவ்ய புஷ்பைஹி அப்படின்னா, தினந்தோ ரங்கநாதனுக்கு அர்த்த ஜாமத்தில் கதவை சாத்துட்டு அர்த்தகால் போயிட்டான்னா, அப்ப ராத்திரி வேளையில தேவர்களெல்லாம் வந்து ரங்கநாதனை ஆராதிக்கிறார். பிரம்மா முதல் கொண்டு பெருமாளை ரங்கநாதனை ஆராதிக்கிறான். ஆராதிக்கிறதுல அவள் என்ன பண்றா, திவ்ய புஷ்பைஹி தோகத்தில் தேவலோகத்தில் பூத்திருக்க முடியாத உயர்ந்த புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சுன்னு வந்து அதே ரங்கநாதனுடைய திருவடியிலையும் பாதியிலையும் சமர்ப்பித்து அழகாக ஆராதிக்கிறார்கள். அப்படி ஆராதிக்கிற காலத்தில் அந்த புஷ்பங்கள்லாம் நிறையா சேர்ந்துருக்கு தெரிஞ்சா, மற்றால் போக முடிஞ்சால் விஸ்வரூபம், விஸ்வரூபம் சேவிக்கிறதுக்காக நிறையா ஜனங்கள் வந்து காத்துட்ருக்கான். அர்ச்சகர் உபச்சாரம் சமர்ப்பித்து கற்பூரஹாரத்தி பண்ணுறார். அப்போ கதவை திறக்கிறான், கதவை திறக்கச்சா கம்முன்னு வாசனை அடிக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டார், உச்சிதம் திவ்ய புஷ்பைஹி அந்த புஷ்பங்கள் இருக்க அந்த வாசனையெல்லாம் அதுலேருந்து கிளம்புறது, அது கிளம்பின பாதுகை நிறையா அந்த கந்தம் வீசுகிற காலத்தில் அந்த வாசனையே பெருமாளுக்கு ரெண்டு பக்கத்துலையும் இருந்துட்டு வெண்சாபனம் வீசுகிறா. அப்போ பரிசர ஜலிதானாம் பாதுகே சாமராணாம் பாதுகாதேவி, அப்போ பெருமாளுக்கு வெண்சாமரம் வீசுகிறார்கள் அல்லவா, வெண்சாமரம் வீசின உடனே அந்த வெண்சாமரத்தினாலே அடிக்கப்பட்டு என்ன அந்த காத்தானது என்ன பண்ணுறது,
கர்ப்பகிரகத்திலிருந்து வெளியில வந்து வீசுறது பெண்சாமத்திரால் வீசின தள்ளப்பட்ட காத்து வெளியில கர்ப்பத்துல வந்த உடனே அங்க எப்படி இருக்காவா அப்படின்னு கேட்டார் பிரசவி இது ஜனானாம் சஞ்சாரம் ரங்கபர்த்து நிறைய ஜனங்கள் பெருமாளை சேவித்து காத்துட்டு இருக்காளா அவ ரங்கநாதனை சேவிச்சு ஆனந்திக்கிறான் அப்படியே கம கம கமன வாசனையை நுகர்றான் அந்த வாசனை எப்படி இருக்கு வேத வாசனையா இருக்கு எம்பெருமானுடைய தத்துவத்தை எல்லாம் எடுத்து காட்டுகின்றது போல இருக்கு அந்த வாசனையானது அப்பேற்பட்ட அந்த வாயு காற்று இருக்க அந்த காற்றுவானது எம்பெருமானே பரம தத்துவம் என்று உபதேசிக்கிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கு ஆக இரவுல அரங்கன தேவர்கள் வந்து அன்னா அர்ச்சிப்பார்கள் தினந்தோறும் நல்ல வாசனமலர்களை கொண்டு அர்ச்சிக்கிறார்கள் ரங்க விமானம் பிரணவாகார விமானம் அது வேதமயம் ரங்கனோ வேத பிரதிபாத்தியன் பாதுகியின் புஷ்ப வாசனை புஷ்ப வாசனையோடு வேத வாசனையும் இருக்கு ஏன்னா பாதுகையும் வெண்தாமரை மலர் போன்றது எம்பெருமானுடைய திருவடியும் தாமரை மலர் போன்றது இல்லவா ஆக அதிலிருந்து எம்பெருமான் திருமேனிலிருந்தும் வேத வாசனை கிளம்புகிறது இந்த புஷ்பங்களிலும் வாசனை கிளம்புகிறது ஆக என்ன வாசனைனா நிகம பரிமளம் வேத பரிமாசனை கிளம்புறது வேதம்னா ரிக்யஜுஸ்தாமா என்று சொல்லக்கூடிய வேதங்கள் மாத்திரமில்லை ஆக பெருமாள் ஆழ்வாருடைய திருவாமொழி ஆயிரம் போன்ற தமிழ் மறைகள் இருக்கேன் அதனுடைய வாசனையும் வீசுகிறது அப்படிங்கிறார் ஆக பகவத்யான சோபானத்தில் சாதிக்கிச்ச என்ன சாதிக்கிறார் ரங்கநாதன் நிகம வாசனம் வேராதி பர்மணம் வேத சம்மௌளி சேவியம் பிராதுர்பூதம் கனகசரிதா செய்யதே ஹம்சஜுஷ்டே லட்சுமி பூமியோ கரசரசிஜெய்ஹி லாலிதம் ரங்கபர்த்து பதாம்போஜம் பிரதிபலிஜமே பாவனா தீர்க்கிகாயாம் எம்பெருமானுடைய திருடி தாமரை எப்படி இருக்குன்னா வேலாதீத ஸ்துதி பரிமளம் அதுலேருந்து கிடக்க முடியாத வாசனை எப்போ இருக்க வேலாதீத ஸ்துதிகள் கட்டுக்கடங்காத பெருமிக்கடங்காத இல்லை இருக்க முடியாத ஸ்துதி எது திவ்ய பிரபந்தம் தமிழ் மறைகள் அதனுடைய பரிமளமும் இங்கே வாசிக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி பகவத் தியான சோபானத்தில் அது மாதிரி நிகம பரிமளம் ஆக தமிழ் மறைகள் சம்ஸ்கிருத மறைகள் எல்லா மறைகளுடைய வாசனையெல்லாம் எதில் இருக்கு இந்த கந்தவாக இந்த காற்று இருக்க அந்த கந்தங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரமையான காற்று அந்த காற்று அப்படி நிறைந்திருக்கு அந்த காற்று என்ன பண்ணுறது அடிக்கப்பட்டு வெளியில் வருது எப்படி வருது பரிசர சலிதானாம் பதுகே சாமராணாம் மின்சாமரம் வீசுறாங்களோ மின்சாரத்தினால் அடிக்கப்பட்டு அந்த காற்று வெளியே வந்து வீசின உடனே ஜனங்கள் எல்லாம் அதை நன்றாக அனுபவிக்கிறார்கள் அனுபவிக்க போ அனுபவிச்சா அதில் என்ன அர்ந்தவாளுக்கு சம்சாபமே போயிடுறது ஜனானாம் சஞ்சுவரம் ஜுவரம் சஞ்சுவரம் ஜனானாம் என்ன சஞ்சுவரம் அப்படின்னா ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடியதான மூன்று வகையானதா தாபத்திரயங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த தாபத்திரயத்தினாலே பீடிக்கப்பட்டு வருந்துகிற பெருமாளை சேவிக்க வந்த இந்த ஜனங்கள் இருக்காளே இவாளுக்கு அந்த தாபத்திரயம் எல்லாமே போயிடுது ஆக எம்பெருமானுடைய திருமேனிப்பட்ட அந்த உயர்ந்த காற்றானது தாபத்திரயத்தையும் போக்குகிறது அது என்ன அதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அவன்தான் பரதத்துவம் அப்படிங்கிற கருத்தை வேத வாசனையாகிற இந்த காற்றானது மக்களுக்கு தெரிவிக்கிறது ஆக வண்டுகள் போன்று எதி காற்றும் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பகவத் பாரம்யத்தை உதேசிக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமியின் அனுசந்தித்தாகிறது அகில புவனரட்சா நாட்டிகாம் தரிசயிஷ்யன் அனிமிஷ தரு புஷ்பைஹி அர்ச்சிதைஹி ரங்கமத்யே அபிநயம் அனுரூபம் சிக்ஷயத்யாத்மனா த்வாம் பிரதம விஹிதலாஸ்யஹ பாதுகே ரங்கநாதஹ ஸ்லோகம் 346 அகில புவனரட்சா நாட்டிகாம் தரிசயிஷ்யன் அனிமிஷ தரு புஷ்பைஹி
अर्चिते रंगमध्ये अभिनयमनुरूपं शिक्षयेत्यात्मनात्वाम् प्रथम विहितलस्यः पादुके रंगनाथः।